வணக்கம் நேர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது சக்கர முத்திரை விஷ்ணு பகவான் முத்திரைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்று சக்கர முத்திரையை பற்றி பார்க்கலாம் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா ஒவ்வொரு முத்திரைகளுக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறத நான் இருக்கிறேன் ஒவ்வொரு வீடியோவிலையும் விநாயகர் முத்திரை கணபதி முத்திரைகளை எல்லாம் பார்த்தோம் அடுத்தது சிவன் முத்திரைகளை எல்லாம் பார்த்தோம் இப்போது விஷ்ணு முத்திரைகள் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம் அதில் போன வீடியோவில் சங்கு முத்திரையை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போது சக்கர முத்திரையை பற்றி நம்ம பேசலாம் சக்கர முத்திரையில் வந்து என்ன விஷயங்கள் அடங்கியிருக்கு எதற்காக செய்யப்படுது அதன் பலன் என்ன அப்படிங்கிறத மட்டும் நாம் சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போது சக்கரமுத்திரை அப்படிங்கிறதுன்னா மகாவிஷ்ணுவின் ஆயுதமாக கருதப்படுகிறது இந்த சக்கர முத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா சங்கு சக்கரம் கதை பத்மம் ஆகியவற்றை தாங்கி நிற்கிறார் விஷ்ணு பகவான் அதனால் இது சக்கர முத்திரை அவருடைய ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது விஷ்ணுவின் கையில் இருக்கும் இந்த சக்கரத்தை மகா விஷ்ணு சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது இது சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட சக்கரம் தான் விஷ்ணு கையில் வச்சிருக்கக்கூடிய விஷ்ணு சக்கரம் அதாவது விஷ்ணு பகவான் ஆழ்ந்த தியானத்தில் ஆழ்ந்த ஒரு தவத்தில் சிவபெருமான் மேல் பக்தி கொண்டு விஷ்ணு பகவான் ஆழ்ந்த தவம் புரிந்து கொண்டிருந்த போது சிவபெருமான் அவருக்கு அருளியது இந்த சக்கரம் விஷ்ணு சக்கரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இந்த விஷு விஷ்ணு சக்கரம் ஆனது தீய பல தீய சக்திகளை அழிக்கக்கூடிய வண்ணம் இந்த விஷ்ணு பகவானுக்கு இந்த சக்கரத்தை சிவபெருமான் வழங்கியதாக கூறப்படுகிறது உலகிலுள்ள எந்த தீய சக்தியையும் அளிக்க வல்லமை கொண்டது இந்த சக்கரம் இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது விஷ்ணு கையில் இருக்கும் இந்த சக்கரத்தை மகா சுதர்சன சக்கரம் என்று சொல்லக்கூடியதாகும் மகா சுதர்ஷன சக்கரம் மகா சுதர்ஷன ஹோமம் கேள்விப்பட்டிருப்பீங்க மகா சுதர்ஷன ஹோமம் ஒவ்வொரு ராமர் கோயிலையும் விஷ்ணு பகவான் கோயில்கள்லையெல்லாம் வந்து சன்னிதானத்திலலாம் மகா விஷ்ணு சக்கரம் மகா ஹோமம் இந்த மாதிரியெல்லாம் நடைபெற்றுச்சுன்னா அங்கே வந்துட்டு மகா சுதர்ஷன ஹோமம் நடைபெறும் நடை பெறும் பொழுது நாமெல்லாம் அதில் கலந்துக்கிறது மிகப்பெரிய பாகியத்தை கொடுக்கும் சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறது தான் மகா விஷ்ணு சக்கரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதான் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் கும்பகோணம் ஆகிய இரு இடங்களிலும் திருமாலின் சக்கர அம்சத்திற்குரிய திரு தலங்கள் ஆகும் திருத்தலங்கள் திருமாலுடைய சக்கர சின்னமாக வச்சு வழிபட்டுருக்காங்க அதாவது சக்கர இலங்கையில் பருத்தித்துறை அப்படின்னு ஒரு இடம் பருத்தித்துறை பகுதியில் உள்ள வள்ளிபுரம் அப்படிங்கிற ஊரில் விஷ்ணு பகவானுடைய மூலஸ்தானத்தில் சுதர்சன சக்கரத்தை வைத்து வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இது லங்கையில் மட்டும்தான் இருக்காங்க சுதர்சனம் சக்கரத்தால் விஷ்ணு தீமைகளை அழித்தல் பல நிகழ்ச்சிகளை சொல்லப்படுகிறது பல தீமைகள் அந்த அந்த சுதர்சன சக்கரத்தை வைத்து தான் விஷ்ணு பகவான் பல தீமைகளை எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருந்தாரு அழிச்சாரு அப்படின்னு சொல்லி பல புராணங்களை நாம் படித்தது உண்டு பெரியோர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க சக்கர முத்திரை அனைத்து தீமைகளையும் அழிக்கக்கூடியது சக்தி கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் சுதர்சன சக்கரம்னு ஒன்று வாங்கி வழிபாடு செய்கிறது மிக முக்கியம் ஏன்னா இது வந்து தீமைகளை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த சுதர்சன சக்கரம் அதாவது இது இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுதர்சன முத்திரை சுதர்சன சக்கர முத்திரை வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இரண்டு கைகளிலும் இப்படி இரண்டு கைகளையும் இப்படி பண்ணிக்கோங்க இப்படி பண்ணிட்டு மணிக்கட்டை மட்டும் ஒன்று சேர்த்துக்கணும் மணிக்கட்டை மணிக்கட்டோடு இரண்டு மணிக்கட்டுகளையும் ஒன்று சேர்த்து இந்த மாதிரி பண்ணுறது தான் சக்கர முத்திரை இந்த சக்கர முத்திரையை நாம் தினந்தோறும் பண்ணலாம் இது பண்ணும் பொழுது தான் தீ நமக்கு வரக்கூடிய பல தீமைகள் நம்மகிட்ட இருந்து விலகும் நம்ம பக்கத்தில் நெருங்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷ்ணு சக்கரம் இந்த சக்கரத்தை வந்து நாம் பெரும்பாலும் சிறுவர்கள் சிறுவர்கள் இருந்தே நம்ம பண்ணலாம் சிறுவர்கள் பண்ணலாம் ஒரு நாளைக்கு அதான் நான் சொன்னேனே எல்லா முத்திரைகளும் பண்ணக்கூடிய அந்த நேர காலம் அதே காலங்களில் தான் இந்த முத்திரையும் நாம பண்ண போறோம் அது உத்தமமாகும் பெரும்பாலும் வழிபடும் பொழுது சிவபெருமானை வழிபடும் அதாவது பெருமாளை வழிபடும் பொழுதும் சிவனை வழிபடும் பொழுதும் இந்த சக்கரத்தை நம்ம பயன்படுத்தினா மிக அற்புதம் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சுதர்சன சக்கரம் வழிபாடு செய்பவர்கள் இந்த முத்திரையை செய்தபடியே வழிபட்டால் பலன்கள் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நின்றபடி பெருமானை வழிபடும் பொழுது இந்த சுதர்சன சக்கரத்தை நாம் செய்து வழிபாடு பண்ணலாம் முது முது அமர்ந்தபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா முதுகும் கழுத்தும் ஒரே சீராக இருக்கணும் தியான முறையில் அமர்ந்து நீங்கள் இதை பண்ணலாம் இது அப்புறம் எவ்வளோ நேரம்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடம் உங்களுக்கு பண்ணலாம் அதுக்கு கம்மியாக கூட உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு வர்றது உத்தமமாகும் இதில் சுவாசம் இயல்பான நிலையில் இருக்கலாம் சுவாசமெல்லாம் நீங்கள் எதுவும் மாற்றி பண்ணணுங்கிறதுல இயல்பான சுவாசத்திலேயே வைத்து இந்த முத்திரையை நீங்கள் பண்ணுறது மிக நல்ல பலன்கள் தான் தரும் சரிங்களா அப்போது இது வந்து எதிர்ப்புகளையும் தடைகளையும் தீமைகளையும் அளிக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த முத்திரையாக இது பயன்படுகிறது சிறு சிறு காரியங்களுக்கு தடைகள் இல்லாமல் முத்திரையை பயன்படுத்தி அதன் மகிமையை நீங்க பலன் பெறலாம் மகிமையை பார்த்து பலன் பெறலாம் மிக மிக முக்கியமான காரியங்களுக்கு மட்டுமே இதை பயன்படுத்த வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா எதிரி எத்தனை பலம் வாய்ந்தவனாக இருந்தாலும் இந்த முத்திரையில் அமர்ந்து தியானம் செய்தால் அவனது எதிர்ப்புகள் அனைத்துமே தவிடுபொடி ஆகிவிடும் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த எதிராளியாக இருந்தாலும் நம்மளை எதிர்க்கிறவங்க இந்த முத்திரையை நாம் பண்ணும் பொழுது அவங்களுடைய எதிர்ப்பு தவிடு கொடி ஆயிடும் நம்மளை ஒன்றும் அசைக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அந்தளவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த முத்திரையாக இது பயன்படுகிறது ஆனால் சுதர்சன சக்கரம் ஒரு தர்ம சக்கரம் என்பதால் நினை நினைவில் நல்லா வச்சுக்கோங்க தர்மத்துக்குரிய சக்கரம் சுதர்சன சக்கரம் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா எதிரியை நோக்கி நாம் எதிரியை நோக்கி இந்த சக்கரத்தை முத்திரையை பயன்படுத்தும் பொழுது அவன் நல்லதையே நம்மளுக்கு செஞ்சுருந்தான்னு சொன்னால் நல்லதை செஞ்சிருந்தா அந்த தீமை நம்ம செய்யக்கூடிய தீமையாக போயிடும் அதனால் கவனமாக பார்த்து செய்யணும் அசால்ட்டாக ஒரு எதிரி இருக்க அவனுக்கு நம்ம இதை செய்யணும்னு செய்யக்கூடாது அவன் எதற்காக அதை செய்தான் அவன் நம்ம நல்லதுக்காக செஞ்சிருந்தா நிச்சயமாக அவனுக்கு அந்த நம்ம வேண்டக்கூடிய அந்த நட்பலன்களாக அவனுக்கு போய்டும் எதிராளிக்கு போயிடும் நம்மளுக்கு தீமை நடந்துடும் அப்போ இந்த சக்கரத்து மேலே நம்ம குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ சுதர்சன சக்கரம் தீமையை அழித்து நன்மையை நம்மையை பாதுகாக்கக்கூடிய ஒரு முத்திரையாக பயன்படுகிறது நீங்கள் இந்த சக்கர முத்திரையை செய்தாலும் உங்களது எதிர்ப்பக்கத்தில் நியாயம் உள்ளதா என்று பார்த்து முத்திரையை பயன்படுத்துங்கள் உங்களுடைய எதிரியா எதிராளிகள் யார் என்ன உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் அவன் செஞ்சது நியாயமா நியாயமாக இருந்தா இருக்குதா அப்படின்னு பாருங்க நியாயம் இல்லை அவன் செய்தது நியாயம் இல்லை நம்ம எதிராளி செஞ்சது தவறு அப்படின்னு நினைக்கிற இருக்கிற பட்சத்தில் தான் தர்மம் நியாயம் கரெக்டாக இருக்கணும் அந்த பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த முத்திரையை செய்தால் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தீமை உங்களிடம் இருக்கும் பட்சத்தில் சக்கர முத்திரையை செய்தால் அந்த தீமைக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் நான் சொன்னது உண்மைதானே அதுதான் நம்ம இது வந்து தர்மத்திற்குரிய சக்கரம் நியாயம் தர்மத்திற்குரிய சக்கரம் நியாயம் தர்மம் எங்கே இருக்கிறதோ அங்கு உங்களுடைய எதிராளிகிட்ட இருந்தால் அந்த பலன் எதிராளிக்கு போய்டும் உங்ககிட்ட இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அதனுடைய இந்த சக்கரத்தினுடைய புனிதமான ஒரு அற்புதம் அதாவது ஆன்மாவை கட்டி போட்டிருக்கும் மாயையிலிருந்து உங்களை விடுவிக்கும் ஆன்மா நம்ம ஆன்மா ஆன்மா கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சுன்னா எதெல்லாம் மேலே ஆசைப்பட்டு எதெல்லாம் சி எந்த சிக்கல்லையெல்லாம் நம்ம சிக்கி தவிக்கிறோமோ அந்த சிக்கல்கள்ல இருந்தெல்லாம் விடுபடுவீர்கள் கஷ்டங்களிலிருந்து நம்மளை விளக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவை அனைத்துமே உயர்நிலை தந்திர யோக வழிமுறைகளாகும் இவற்றை ஒரு குருவிடமிருந்தே நேரடியாக கற்றுக்கொள்ள முடியும் ஒரு குருவிடம் இருந்து தான் கற்றுக்கணும் நம்ம குரு யாராவது இருந்தாங்கன்னா ஆன்மீகத்தில் குருவாக யாரை நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த சக்கர முத்திரையை எப்படி பண்ணறா அதற்கு மூல மந்திரம் என்ன அது என்ன எந்த டயத்தில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு அவங்க மூலியமாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த சுதர்சன சக்கரத்தினுடைய விவரங்கள் இது போதுமானது நம்மளுக்கு ஒவ்வொரு சக்கரத்தை பற்றியும் நாம் பார்த்துட்டு வந்துட்ருக்குறோம் இந்த சுதர்சன சக்கரத்தை வந்து வீட்டில் மாட்டி பூஜை பண்ணுங்கள் பூஜையின் போது இந்த முத்திரையை பண்ணுங்கள் தினமும் தினந்தோறும் சுதர்சன சக்கர முத்திரையை நீங்கள் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய எதிர்ப்புகள் எதிராளிகள் நிச்சயமாக விழுந்து விடுவார்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்